வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அறிவோம் அப்படின்னு யூடியூப்பில் இருக்கும் அதில் வந்து மருத்துவம் தொடர்பான அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு இடம்பெற்றிருக்கின்றன அதில் குழந்தை வளர்ப்பு குழந்தை பேர் மற்ற பொது மருத்துவம் சமூக அக்கறை சமூக நலன் இது தொடர்பான ஓரளவு அக்கறை மற்ற மருத்துவம் தொடர்பான அனைத்து செய்திகளுமே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து சந்தேகங்களுமே அதில் தீர்க்கப்படும் என்று நம்புகிறோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் கடுமையான கோடைக்காலம் பாதிப்பு அம்மை அம்மையில் எங்கள் தாத்தா சொல்லி கேட்டிருக்கேன் பாட்டி சொல்லி கேட்டிருக்கேன் எங்கள் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன் ஒரு பழமொழி மாதிரியே சொல்லுவாங்க அம்மைக்கு வாழை கண்வழிக்கு தாமரை அப்படிம்பாங்க சரி அம்மைக்கும் வாழைக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் நினைக்கலாம் அதாவது அம்மை பற்றி ஒரு விரிவான ஆய்வு அனைவரும் இன்றைக்குள்ளே முடிச்சிருவேன் முடிச்சுட்டு அந்த நோட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டுருக்கேன் நாளைக்கு போகிறேன் மிக விரிவான ஒரு ஆய்வு அது நீங்கள் பாருங்கள் பட் அதில் அதுக்கிடையில் இந்த குறுஞ்செய்தியை உடனே சொல்லிடுறேன் நினச்சே சொல்கிறேன் அந்த பழமொழியை வந்து எப்படி அம்மைக்கு வாழை அப்படின்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மை பார்த்தவங்க இருக்காங்க பார்த்திங்களா அம்மை வந்ததுக்கப்புறம் அது எந்த அம்மையாக இருந்தாலும் சரி தட்டமையாக இருந்தாலும் சரி முக்குளிப்பானாக இருந்தாலும் சரி மணல்வாரியாக இருந்தாலும் சரி தட்டமையாக இருந்தாலும் சரி வகுத்தம்மையாக இருந்தாலும் சரி ம மீன் மம்ஸ் மாங்கல அதுவாக இருந்தாலும் சரி எந்த அம்மையாக இருந்தாலும் சரி அவர்களை படுக்க வைப்பது வாழை இலை வாழை இலை வாங்கி விரித்து விட்டு அதில் வந்து படுக்க வைங்க மேலே ஒரு இலையை வச்சு அவங்களுக்கு போத்தி விடுங்க அப்படியே வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படி மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மை வந்து மிக மிக வேகமாக இறங்கும் அதில் வந்து என்ன ஒரு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸு இல்லாமல் படுக்கிறது நல்லது முழு நிர்வாணமாக படுப்பது நல்லது கீழே ஒரு ஒரு இலை தான் தேவைப்படும் ரெண்டு இலை தேவைப்படும் மேலே ஒரு இலையை வச்சு போத்திக்கோங்க போத்திக்கிட்டு பண்ணுங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா இலையை மாற்றுங்க குயிக்காக வந்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அம்மை இறங்கும் அந்த வாழை இலைக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய் தன்மையை உறிஞ்சக்கூடிய தன்மை உண்டு அந்த வாழை இலைக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு அதனால தான் நாங்கள் சொல்கிறது வாழை இலை அம்மைக்கு வாழை அப்படின்னு சொல்கிறது திருப்பீசுரம் கேட்டுக்கோங்க கீழே ஒரு வாழையிலையோ ரெண்டு வாழையிலையோ விரித்து படுத்துக்கோங்க தலாணி வேணும்னாலும் வச்சுக்கோங்க மேலே ஒரு இலையோ முழுமையாக போத்திக்கோங்க துணி இல்லாமல் அப்படியே போற்றிக்கிட்டு நீங்கள் படுக்கிறது ரொம்ப நல்லது துணி இல்லாமல் எப்படி சார் படுக்கிறதுனா மேலேயாவது விட்டுருங்க அது உங்களுடைய வசதி நான் என் கருத்தை சொல்லிடுறேன் மற்றதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க இது வந்து அம்மை மிக வேகமாக இறங்க வைப்பதற்கு இலை அருமையாக உதவி செய்யும் என்ன சொல்லப்போனால் விஷத்தை கூட வந்து வாழை இலை வந்து உறிஞ்சி எடுக்கும்பாங்க அதை வேறு தகவல் வர்றப்போ சொல்கிறேன் சரி வாழையை பற்றி சொல்லியாச்சு அம்மைக்கு வாழை கண்வழிக்கு தாமரை அப்படின்னா அது என்ன சார்னா கண்வழி இந்த மெட்ராசை அது மெட்ராஸ் இருந்தாலும் சரி வேற ஐயாக இருந்தாலும் சரி அதை ஏன் குறிப்பிட்ட சொல்கிறேன்னா மெட்ராசைங்கிறது கோடை காலத்தில் வரக்கூடியது குளிர்கால கண்வழி வேற இருக்கிறது ஆக எந்த வகையான கண்வழியாக இருந்தாலும் சரி தாமரை மிக சிறந்த மருந்து தாமரைன்னு பொதுவாக சொல்லக்கூடாது அதில் தாமரை இல்லை செந்தாமரை செந்தாமரை மட்டும்தான் மிக சிறந்த அற்புதமான மருந்து கண்வழி சீசனில் வந்து ஒருத்தர் டெய்லி ஒரு காலையில் பத்து காலையில் ஒரு அஞ்சு எதல் சாயந்தாலம் ஒரு அஞ்சு எதல் தின்னான்னா கண்டிப்பாக கண்வழி அவங்களுக்கு வரவே வராது சரி வந்ததுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம்னா பல்வேறு வகையில் பயன்படுத்திக்கலாம் அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து இந்த தாமரை எதலை வந்து அப்படியே விட்டு போட்டு அதை எடுத்து மோந்து குடிங்கன்னு சொல்லலாம் அந்த தாமரை எதலை வந்து ரெண்டு எதில் எடுத்து அந்த கண்ணில் அப்படியே ஒத்தி வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு கொடுக்க அதை எந்த எதலை மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டரு தண்ணியில் வந்து சில தாமரை இதழ்கள் நெரிசி போட்டுட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் வைங்க ஓரளவு அந்த கூலிங் அந்த கூலிங் வந்தோடனே அதை எடுத்து கண்ணை அடித்து கழுவுறது அது மாதிரி ஒரு நாளைக்கு நாலு வேலை அஞ்சு வேலை செய்வீங்களே நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நேரம் ரெண்டு நாளில் கண் வலி மாறிடும் கண்வழியை பற்றி சொல்ல இன்னொரு குறுஞ்செய்தி உங்களுக்கு தெரியுமா கண்வழி வந்து ஒரு வழி ஒரு கண்ணில் வந்துட்டு போகவே போகாது ஒரு கண்ணில் வந்தால் அது குணமாகில அடுத்த கண்ணுக்கும் வந்துட்டு தான் போகும் இது குறுஞ்செய்தி தெரிஞ்சுக்குங்க ஆனால் தாமரையை வந்து குடிக்கலாம் அந்த இதழை எடுத்து கண்ணில் எப்படி வச்சுக்கலாம் தண்ணியில் கலந்து ஃப்ரிட்ஜுக்கில் வச்ச அதை வந்து கண்ணை அடித்து கழுவ சொல்லலாம் ஒரு நாளைக்கு நாலு வேளை அஞ்சு வேலை கூட கழுவலாம் இப் எப்படி எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தலாம் தாமரை தண்டை கூட புழிஞ்சிட்டு கண்ணில் கண்ணில்னா கண்ணுக்குள்ளே இல்லை கண்ணை மூடிக்கிட்டு மேலே விட்டுக்கலாம் இல்லை தாமரை தண்டை இரண்டாக புலந்துட்டு கண்ணில் வச்சுக்கலாம் இது மாதிரி செந்தாமரை மற்ற தாமரை பயன்படாது செந்தாமரை அருமையாக கண்வழிக்கு பயன்படும் இதனால தான் எங்கள் இதில் வந்து சொல்லுவாங்க அம்மைக்கு வாழை கண்வழிக்கு தாமரை என்று இந்த தகவல் அதாவது எங்களுக்கு மட்டும் தெரிந்தது அனைவரும் பயன்படுத்தும் என்று சொல்லிவிட்டேன் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் செந்தாமரை எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது உறுப்பு உள்ளதுன்னு அது மாதிரி வாழை இலையும் மார்க்கெட்டில் கிடைக்கிது நம்ம வீட்டில் வச்சு முடிஞ்சால் வச்சுருங்க இல்லாட்டி வாங்கிக்கோங்க தகவலை அறிந்து கொண்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் வணக்கம்